குட் ஈவினிங், வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஃபுல்லாக சோபா ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து யூடியூப்பில் நான் வந்தால் பாருன்னு சந்தோஷப்படுவாங்க, சில பேர் வேணாட்டாங்க. அவர் சோபா ஃபிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சார் வேணாம் சார் எடுக்கணும் சார் ப்ளீஸ் சார்னாரு. ஸோ நான் காமிக்கல, அங்கே சோபா ஃபிட் பண்ணப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்று, எங்கள் அப்பா ரொம்ப கெஜி கேட்டார் மதியானம் சாப்பாடு தரப்போம். ஏய் சாயங்காலம் போண்டா வேணும், நீ போண்டா சாப்பிட்டா போறியா என்ன? ரெண்டு அழுகிற மாதிரி பேசுகிறாரு. அதிகாரமாக பேசுனா கூட தர முடியாது இல்லாம் கெஞ்சி கேட்குறாரு. என்ன பண்ண, மனசு கேட்க மாட்டேங்குது. சரி, எங்கள் அப்பா ரெண்டு கூட தம்பி தேங்காய் சட்னி கம்மியாக ஊற்றணும், ரெண்டு அது கெட்டி சட்னி ஆகிடும் இல்லையா? சரி, முதல்ல கடைக்கு போகலாம் வாங்க. கெஞ்சி இருப்போம், என்னங்க பண்ண முடியும்? ஒரே என்ன பண்ணுற, என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு? எத்தனை? ஒன்னா ரெண்டா? ரெண்டு வேணுமா? சரி ஓகே. மத்தியானமே கேட்டார். சரி விடுங்க, என்ன பண்ணுறது, வயசான காலத்தில் கெஞ்சி கேட்குறப்போ இல்லைன்னா சொல்ல முடியும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எத்தனையோ தடவை நான் இவர்கிட்ட சொல்கிறேன், இவர் கேட்க மாட்டேங்கிறாரு, போண்டா தந்துடுறாரு, அப்புறம் புலம்புறாருன்ட்டு. என்ன பண்ணுறதுங்க, புகைப்பிடித்தல் உடல்நலக்கு கேடு எல்லாருக்கும் தெரியுது. ஸ்மோக் பண்ணி தான் இருக்காங்க இல்லை, ஏன்னா அதுக்கு அவங்க அடிக்ட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி ஒரு போண்டாவுக்கு அடிக்ட் ஆகிட்டாரு. வாங்கி தந்துடலாம், ஒன்றும் பண்ண முடியாது. இனி எத்தனை நாள் இருக்கு போகிறாரு, சொல்லி சொல்லி வாங்கி தரேன் டெய்லி. பா சுரீன் வெயில் அடிக்குது. மாஸ்டர் போண்டா போறாரா சம்சா போறாரா தெரியல. வணக்கம் மாஸ்டர். வணக்கம்மா. மாஸ்டர் இப்போதான் போண்டா போட ஆரம்பிக்கிறாரு. எங்கள் அப்பா சம்சாலாம் முடியாது, போண்டா தான் இருக்கு. ஒரு பேச்சு கேட்குறேன், சப்போஸ் வந்து முதிரோட்டத்தில் சேர்க்க சொன்ன நிறைய பேர் சொல்லியிருந்தா நான் சேர்க்க மாட்டேன்ட்டேன். ஒரு வேளை முதிரத்தில் சேர்த்தா அவன் நினச்சப்போ போண்டா சாப்பிட முடியுமா? நினச்சப்போ பஜ்ஜி சாப்பிட முடியுமா? டயப்பர் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இந்த வயசான காலத்து எது அந்த கஷ்டம்லாம் சொல்லிட்டு இவ்வளோ வருஷம் பார்த்துக்கினேன், இன்னும் கொஞ்ச நாள் தானே சரி பார்த்துக்கணும் சொல்லிட்டு போட்டோம். அவர் பிடிச்சது கொடுத்துடலாம். இதுக்கு தெரியுது, மூளைக்கு தெரியுது கொடுக்கூடாதுன்ட்டு. இங்கே தெரியலையே என்ன பண்ணுறது. சட்டி ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கேன். சூடாக இருக்கேன், சூடாக இருக்கேன். ஆ அத்தா வரேன் பவானி, பவானி காப்பி காப்பி கலந்துருக்கேன் எடுத்துட்டு வரேன். சூடாக இருக்கேன். சட்னி சட்னி கம்மியாக தொட்டுங்க, சட்னி கம்மியாக தொட்டுங்க, புதுசு பிடிக்கும் கம்மியாக தொட்டுங்களா? சொல்லி வச்சுக்கங்க சுட்டு சுட்டு. ஆக்சுவலாக போண்டா சாப்பிட்ட ஒன்றாவது அந்த சட்னி தேங்காய் சட்னி கொஞ்சம் காரமாக இருக்குது, அதான் பிடிக்குது அவருக்கு. சூரியன் சொல்கிறாங்க பாருங்க, சூரியன் சொல்கிறாங்க. என்ன பிச்சி எடு, என்ன அவன் சட்னி அதான் எப்படி செய் புறப்புறன் ஆகுமா? இந்த இது சாப்பிட்ட ஒன்றாவது இல்லை, சட்னி சாப்பிட்டா பிடிச்சிக்கு பிடிக்கும். பஜ்ஜி துணுங்க, பஜ்ஜி போண்டா வட்டம் பஜ்ஜி பஜ்ஜி நீட்டா இருக்குமா? சரி சாப்பிடு 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 வாங்க, சூரிய கிட்ட வராதிங்க, சாப்பிடு சார் நீ சாப்பிடு சாப்பிடு. மறுபடியும் பால் சூடு பண்ணேன் எங்கள் அப்பாவுக்கு, கொஞ்சம் அரைச்சனை கூட வேணுன்றவர். என்னோடய ஒய்ஃபோட ஆசை நிறைவேறிடுச்சு. இங்கே பாருங்கள், அவங்க ஆசை எதிர்பார்த்த டைனிங் டேபிள் வந்துடுச்சு, அவங்களுக்கு பிடிச்ச சோபா வந்துடுச்சு. இங்கே ஃபிட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆளுங்க. ஸோ அவங்களுடைய ஆசை இது மட்டும்தான், ஒரு சோபா ஒரு டைனிங் டேபிள். நல்லா இருக்குங்களா சோபா? த்ரீ சீட்டர், மூணு பேர் உட்காரலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எத்தனை நாள் ஆசை தெரியுங்களா, எத்தனை வருஷத்து ஆசை.
மேலே போயிருக்காங்க, மேலே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரே ஒரு ஆசை தான் என் ஒய்ஃபுக்கு இருக்கு, எனக்கு தான். அது என்னன்னா ஒரு நல்ல மருமகள். ஒரு நல்ல மருமகள் வந்துச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதாங்க. எனக்கு வந்து மருமகள் எப்படி வரணும்னா, எங்கள் ஒய்ஃப் கேரக்டரில் ஒரு மருமகள் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் ப்ளஸ் பண்ணுங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். இல்லை ஒரு 1000 பேர், 10,000 பேர், 20,000 பேர், 100,000 பேர் வேண்டிக்கணும், அந்த வேண்டுதல் பழிக்கணுவாங்க இல்லையா. தேங்க்யூ, எனக்கோசம் வேண்டிக்கங்க. ஆபீசர், என்ன பண்றீங்க? கை கழுவுறியா? சரி, காலைல ஆபீசர், காலைல ஆபீசர். ஏய் பியூனு, ஏய் சாயங்காலம் பியூனு. காப்பி குடிக்க சொல்லு, வர சொல்லு. குடிங்க மட்டும் சொல்லு, வாங்கன்னு சொல்லாத. வரமாட்டாங்க, பயப்படுறாங்க. முன்ன மூஞ்ச பத்தில் பயப்படுறாங்க, பயப்படுறாங்க. வேணாம் வேணாம், பயந்துருவாங்க, பயந்துருவாங்க, பயந்து. சரி ஓகே, சரி ஓகே ஓகே, பயந்துருவாங்க, பயந்துருவாங்க. சரி, நான் வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன், பாய். கீழே காப்பி கொட்டே போகுது, பாய் 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 பாய். சரி ஓகே, சப்பாடி ஃபேன் கீழே போட்டிருக்கேன், குடி ஆடு போகுது, குடி 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 ஆகிட்ட போது. எங்கே வரேன்? ஓ சாமி கூட நான் கூட கூடு 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 கூடு. என்ன சைலண்டாக சொல்கிற சாமி நடக்கூடுன்ட்டு? அப்பா பார்க்குறாரா? ஆமாம், அப்பா பார்க்குறாரு. உன்னை அவர் பார்த்தா பார்த்து மட்டும் நீ சாமி கும்பிடு. உண்மையிலுமே கடவுள் தான் சூரியன் நடக்கும், அவ்வளோதான். சரி அப்பா, தம்பியால் முடிச்சிட்டேன், இப்போ சொட்டியும் ஆரம்பிச்சிச்சு பாருங்க. 10 நாச்சும் போகணும், போகிறேன். கொஞ்சம் என்ன சொல்கிறது, மூச்சு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது. போகலாம் வாங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.